மக்களே மீனை பாருங்க, பெரிய மீன் வந்து. மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ரெண்டா வந்து நெய் மீன் வந்து ஈவினிங்கில் நான் மீன் பிடிச்சிருக்கும் போது உள்ளே வந்து அந்த கூட்டத்தை கலைச்சி வந்து மீன் பிடிக்குது பாருங்கள். மீன் ஃபுல்லாக பயந்து பயந்து ஜம்ப் பண்ணுது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஃபுல்லாக நெய் மீன் வந்து இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ஃபுல்லாக வெரைட்டி வெரைட்டி பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக வீடியோ பாருங்கள், நெய் மீன் பிடிச்ச வீடியோ நான் போட்டிக்கிறேன். கட்டாயம் உங்களை எல்லோரும் பிடிச்சிருக்கு மக்களே. பெரிய மீன் வந்து சின்ன மீன் அப்படியே விரட்டுறது. சின்ன மீனை விரட்டினா வந்து பாருங்கள், அந்த கூட்டத்துலேருந்து இப்போ கிங் ஃபிஷ் ஜம்ப் ஆகும் பாருங்கள். பாருங்கள் எப்படி பாருந்து. ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குது நம்ம இதில் பார்க்க முடியும் மக்களே. பாருங்கள் எல்லாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி பாயுது. பெரிய மீன் வந்து சின்ன மீனை விரட்டுது, போடுறாங்க பாருங்கள். சீலா மீன் வந்து கரையை வந்து சின்ன மீனை வந்து விரட்டி விரட்டி சாப்பிடுது. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும், அந்த விரட்டுற இடத்துல நம்ம லூரையோ ஜிகையோ கரெக்டாக போட்டால் மீன் அதை பார்த்துச்சுன்னா கட்டாயம் வந்து மீனை பிடிச்சிடலாம். மக்களே, இவருக்கு ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சி. அது நெய் மீன் தான் ஸ்ட்ரைக் ஆகிது. அதை வந்து கொண்டுக்கிட்டு வர்றாரு. கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த மீன் வந்து கலண்டுட்டு போயிடுது. நல்லா பாருங்கள், வீடியோ நல்லா க்ளோஸாக பார்த்தேன் தெரியும், மீன் கலரை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் ட்ரை பண்ணிவிட்டு மீன் போயிடுச்சு. மீன் போன உடனே அவர் மீனை தூக்க போனவர் மண்டாவை கொண்டுட்டு மேலே திருப்பி வந்துட்டார். ஸோ அடுத்த சான்ஸ் பார்ப்போம்னு சொல்லி இப்போ பார்க்குறாரு. இப்போ அடுத்த சான்ஸில் வந்து அவருக்கு வந்து மீன் வந்து பெருசாக மாட்டுச்சு. ஆமாங்க, ஒரே டைமில் மூணு பேருக்கும் வந்துமே நெய் மீன் மாட்டிக்குது. நீங்கள் ஸ்டிக்கை பார்த்தா தெரியும், அவர் ஏற்கனவே வந்து இந்த ஒரு ஆள் பாருங்கள் அப்படியே வந்து மீன் அடிச்சிருச்சு. மீன் அடித்து அவர் தூக்க போகும்போது அவர் இன்னொரு ஆளுக்கும் வந்து அவருக்கும் வந்து மீன் மாட்டிச்சுப்பாங்க. அவருக்கு தலை கீழே மேலே ஸ்டிக் வச்சுன்னு கேட்பாருங்க, அவருக்கு இன்னொரு மீன் மாட்டிருச்சு. இந்த மீனை வந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு வரும்போது இந்த மேலே ஒரு பிளாக் கலர் ஆள் நிற்கிறார் பாருங்கள். அவர் கையை நீட்டுறாருல, அவர் பக்கத்தில் நிற்கிற ஆளுக்கு இன்னொரு மீன் மாட்டிக்குது பாருங்களேன். ஸ்டிக் எப்படி வளைஞ்சிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த மீனை வந்து போய் உடனே வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து இங்கே பாருங்கள் மீனை கொண்டுட்டு போகிறாரு. மீனை கொண்டு போயிட்டு இந்த பிளேயரை எடுத்துகிட்டு வந்து அந்த மீனை வந்து கலட்டி விட்டார். கலட்டி விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், கஃப்லேருந்து கழட்டிட்டாரு, கஃப் எடுத்துட்டாரு. கஃப் எடுத்துகிட்டு திருப்பி இந்த பையன் கூப்பிட்றான், மீன் மாட்டிருச்சு அப்படின்ட்டு. இன்னொரு மீன் மாட்டிக்குது மேம வாங்க அப்படின்னு சொல்லி அவரே என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இந்த கஃப் எடுத்துகிட்டு போய் திருப்பி அந்த இன்னொரு மீனை வந்து தூக்கிட்டார் பாருங்கள். ஸோ ரெண்டு அடிச்சிருச்சா, ரெண்டு மீன் அடித்து இப்படி வைக்க போகும்போது என்ன ஆகுது, இந்த பக்கம் பாருங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துப்பார், அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. மொத்தம் மூணு மீன் அஞ்சு நிமிஷத்தில் வந்து பிடிச்சாங்க பாருங்கள். அந்த பச்சை போஸ்ட்டு பக்கத்தில் பாருங்கள், ஸ்டிக்கை பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு, அவருக்கு வந்து மீன் அடிச்சிக்குது. ஸோ வந்து ஒரே டைமில் மூணு கிங்கு அஞ்சு நிமிஷத்தில் பிடிச்சிக்கிறாங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்காக நான் வெயிட்டிங். கல் ஃபிஷர்மேன்.